ஓகே, இங்கே திருப்பியும் கொஞ்சம் பாலை ஊற்றுனே அது குடிக்குது. வயிறு கொஞ்சம் நேற்றுக்கு நைட்டு சரலாக் கொடுத்து ரொம்ப ஃபுல்லாக குடிச்சது. அது வயிறு இந்த மாதிரி ஊதி வந்தது. அப்போ பையன் சொன்னான், இவன் சொன்னால் வயிறு வெடிச்சிட போகணும். ஆனால் காலையில் பார்த்தா வயிறு ஒட்டி இருக்குது. என்ன ஒரு நம்ம 10 மணிக்கு பால் கொடுத்தோம், சரலாக் கொடுத்தோம். நான் திருப்பி வந்து பார்க்கும்போது டைம் 6:30, ஒரு ஆல்மோஸ்ட் 9 hours கேப். அந்த கேப்பில் அதுக்கு வயிறு அப்படியே ஒட்டி போயிருந்தது. இப்போ வயிறு கொஞ்சம் ஊதிட்டு வருது. இப்போ என்ன கொடுத்தோம்னா, காலையில் 6:30 வந்தவொன்னே நான் ஒரு 50 grams கிட்ட பெருக்கி கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தேன், சாப்பிடுமான டவுட். அதை சாப்பிட்டே இருந்தது. அப்படியும் எப்படியும் ஓகே பால் கொடுப்போமே, அதை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பால் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா, அந்த பாலை கொஞ்சம் அது மிச்சம் வச்சுச்சு, நல்லா நாய் ஒருங்க குடிக்கலை. அந்த பாலை திருப்பியும் கொடுத்தோம். 1 cup பால் தான், அதில் கொஞ்சம் மிச்சம் வச்சதை அதை திருப்பியும் மூடி வச்சுட்டு கொடுத்தோம். இப்போ திருப்பியும் கொடுத்துருக்கோம். அது ஓகே, இதை மீதி வச்சா நம்ம மூடி வச்சிடலாம். நிறைய குடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல. ஆகி போகிறதுக்கு ரெடி ஆகுதா? கொஞ்சம் ஓவராக குடிச்சு வயிறு குண்டான மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் போயிட்டு லைட்டாக வாமிட் வர மாதிரி ஆக்ஷன் கொடுத்து அதான் நான் அதை மூடி வச்சுட்டேன். மூடி வச்ச உடனே அது திருப்பி ஓடி பக்கத்தில் வந்திருக்கு. குடிக்கலான்னு வந்தது, ஆனால் குடிக்கல. இன்னும் உனக்கு இப்போ மணி 1:00 அந்த அதை மோப்பம் பிடிச்சி பிடிச்சிருக்கு. லைட்டாக தான் இருக்குது அதில். அதில் போய் வாமிட் வந்த மாதிரி இருந்தது. நான் இதை மூடின உடனே பக்கத்தில் வந்து திருப்பி இருக்குது. உம்மன் வச்சது நல்லா கொஞ்சம் நிறைய குடிச்சது. போதும் போதும். இன்னும் உனக்கு 5:00 தான், இன்னும் உனக்கு 5:00 தான். ஆனால் ஓகே, அது செங்கல் நல்லா கூலாக இருக்கு, அதான் அங்கே தலையை வச்சு படிக்க போகலாம். ஓகே பாப்பா.